ஒரு தலித்து காங்கிரஸ் கட்சி பண்ணையார் கட்சிக்கு தலைவராக வந்திருக்கேன். இப்போ சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் அந்த கட்சிக்கு தலைவராக வருவார்னு எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்தா அது போல எங்கே காரைக்குடி செட்டியார் கட்சியாக மாறியிருக்கு. பென்ஸ் கார், பிஎம்டபிள்யூ, ஆடி, 1000 கோடி வட்டி கொடுறவன், 500 கோடி கொண்டு வட்டி கொடுறவன் கட்சி அது மாறியிருக்கு. அந்த ஆடிட்டர் பாண்டியன் யார் தான் சார்? அவர் ஒரு ஆடிட்டருங்க, எம்ஏஎம்க்கு ஆடிட்டர். நம்ம அது உள்ளது தோண்டி துருவி போனோம்னா செல்வத்தை இழிவுபடுத்துவதாக மாறும். இது அப்படியே கற்பனை போடுங்க. அழகிரியை எதிர்த்து அரசியல் பேசுறத போல கோபம்னா பேச முடியாது. என்ன என்ன நடக்கும்? வேட்டியில் ஆலய உருவிட்டு போயிடுவானுங்க. வீரியமிக்க இளைஞர்கள் பூரா செல்வத்துக்கு பின்னாடி இருக்கான். அப்போ அடக்கி வாசிக்கணும். இப்போ சிறுத்தைகளிட அதிகாரம் போய்விடக்கூடாது என்பதற்காக முழு அதிகார மையம் திருமாவளவன் ஒரு பவர் சென்டராக உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக அதே முக ஸ்டாலின் கார்கேட்டை சொல்லி செல்வ பெருந்தகையை தலித் தலைவராக ஆக்கியிருக்கிறான்னு விமர்சனம் வருது. ஆனால் இப்படி சொல்கிறத வச்சு ஒரு செல்வ பெருந்தகைங்கிற ஒரு தலைவன் எமர்ஜி அவர்த்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கு சார். இல்லை, கொச்சைப்படுத்துறதாகவும் இருக்கு. அதே நேரத்தில் தலித்துக்குள்ளே கான்ட்ரவர்சி வரக்கூடாது. திமுக இது செஞ்சாலும் அதில் ஒரு சூழ்ச்சி இருக்கு. அரசியலுங்கிறது ஒரு நேர் கூட அல்ல. எப்படி போகும்? வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். அப்போது செல்வ பெருந்தகை தலைவராக மாற்றியது காரணம் திருமாவளவனை பலவீனப்படுத்த வேண்டும் என்று திமுக நினைக்கிறதுன்னு இப்போ ஒரு செய்தி வருது. இப்போது காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவாங்க சார். இப்போ எப்பவுமே காங்கிரஸ் கட்சியில் தலைவரை நியமனம் பண்ணாலோ அது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ கோஷ்டி மோதல் இருந்துகிட்டே இருக்கும் சார். கிட்டத்தட்ட அடிதடியே அமைச்சிருப்பாங்க. எப்பவுமே காங்கிரஸ் கட்சி மீட்டிங் போகும்போது ஒரு அடிஷனல் வேட்டி வச்சுக்கணும். ஏன்னா உருவிட்டு போயிடுவான். பேக்குள்ளே ஒரு வேட்டி இருக்கும், சட்டை இருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, அருமையான கேள்வி கேட்டேங்க. எல்லாம் நடக்க முடியாத, கண்ணு தெரியாத, காது மிஷின் வச்சிருக்காரு தான் காங்கிரஸ் தலைவராக வருவோம். இப்போ இளைஞர்கள் விஜய் வந்துட்டார். அடுத்து இப்போ தான் இக்கு வைக்க போகிறாரு, வச்சுட்டாரு. அப்போது இதற்கு நடுவில் செல்வத்தினுடைய அரசியல் என்பது, இது தலித் இளைஞனுடைய அரசியல் என்பது உண்மையாகவே பாராட்டக்கூடியது. இந்த அரசியல் அடுத்த கட்ட நகர்வுக்கு காங்கிரஸ் எடுத்துகிட்டு போகாதுன்னு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல மாதங்களுக்கு முன்பே செய்திகள் வந்து என்ன வந்துட்டு இருந்ததுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களுடைய பெயர் அடிபட்டுது சார். நம்மளே கூட ஒரு நேர்காணலில் அது சின்னதாக அதை தொட்டு பேசியிருந்தோம். இப்போ நேற்றைய தினத்தில் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தலைமை வந்து அறிவிச்சிருக்கு. தலைவராக நியமிக்கப்பட்ட உடனே யார் இவர் அப்படின்ற கேள்வி எழும்புது. ஏன்னா அவருடைய பின்னணி வந்து பெருசாக வெளியில் தெரியாத சூழல் தான் இருக்குது. செல்வ பெருந்தகை யார்? இந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு என்ன சார் காரணம்? செல்வம் என்பது அவருடைய தாய் தந்தையார் வைத்த பெயர். பெருந்தகை என்பது திருமாவளவன் வைத்த பெயர். திருமாவளவன் எப்படியா செல்வத்துக்கு பேர் வைக்க முடியும்? குழந்தையாக இருக்கும்போது தான் பேர் வைப்பாங்க. இது எப்படி திருமாவளவனுக்கும் செல்வத்துக்கும் ஒரே வயது, இவர் எப்படி பேர் வைக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வி வரலாம். திருமாவளவன் 100,000 பேருக்கு பெயர் வைத்தார். சமஸ்கிருத பெயர்களை நீக்கிவிட்டு தமிழ் பெயரை வைத்தார். அப்பொழுது சேர்ந்து கொண்டது தான் பெருந்தகை. தன்னுடைய அப்பா பேருமே மாத்துறாரு. ஆமாம், ரா திருமாவளவன், தொல் திருமாவளவனா மாறுறாரு. அவங்க அப்பா தொல்காப்பியன் வைக்கிறார். அதாவது அப்பா தான் மகனுக்கு பேர் வைப்பாங்க, மகன் யாருக்கு பேர் வைக்கிறாரு? அப்பாவுக்கு பேர் வைக்கிறார். இப்படி தான் செல்வ பெருந்தகை பேரை ஒட்டி கொண்டது. இந்த செல்வம் மிக சாதாரணமாக ஒரு ரிசர்வ் பேங்கில் ஒரு ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இதுதான் இவருடைய வாழ்க்கை துவக்க விழா. இப்படி ரிசர்வ் பேங்கில் வேலை பார்த்த ஒரு கடைநிலை ஊழியர். இந்த கடைநிலை ஊழியர் அடுத்த கட்டம் நீங்கள் பூவை மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், புரட்சி பாரதம், ஏபிஎல்எஃப். இந்த கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினர். ஏன்னா தலித்துகள் அனைவருமே ஒரு அரசியல் அதிகாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தைகள். இப்படி பல இயக்கங்கள் பூராமே தலித்து அதிகார மையத்தை நோக்கி
நகர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் தான் இந்த தலித் இயக்கங்கள்லாம். அப்போ இப்படி இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு ஆடிட்டர் பாண்டியன் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். எந்த பகுதியில் சார்? எந்த பகுதியிலாம்? சென்னையில் டி நகரில் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை வழக்கில் செல்வம் கைது செய்யப்படுகிறார். இதுதான் அவருடைய அரசியல் பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னணியாக உள்ள ஒரு விஷயம். நீங்கள் இப்போது நம்ம இதை சொல்ல வேண்டி வருகிறதுனா, ஒரு மனிதனுடைய நிறைகளை சொல்லும்போது குறைகளையும் பதிவு பண்ணணும். அதுதான் ஊடகவியலாளனுடைய அறம். நம்ம வலையொலி பேர் அறம் நாடு. அதனால் இதை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நான் இதில் இன்னொரு விஷயம், அவர் தலைவராக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தலித் அரசியல், நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே, அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகார மையமாக மாறியிருக்கார். இப்போது இந்தியா அதிகார மையம் என்பது மோடியிடமும் ஆர்எஸ்எஸிடமும் இருக்குது, நாக்பூரில் இருக்குது. அதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன கார்கே என்கின்ற ஒரு தலித்தை அகில இந்திய தலைவராக்கியிருக்கு. அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கார். அகில இந்திய அளவில் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை, இரண்டுமே ஒரு தலித்து அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள் என்பதாக நம்ம இதை எடுத்துக்கணும். நீங்கள் செல்வதுக்கு கீழே வந்துடுறோம். இப்போ செல்வ பெருந்தகை ஒரு பெரிய அரசியல்வாதியாக மாறிடுறார். இந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலைக்கு பின்னாடி மாறிய பிறகு புரட்சி பாரதத்தில் ஒரு தலைவராக உருவாகிறார். உருவாகி புரட்சி பாரதத்தில் இருக்கிற பொழுது புரட்சி பாரதத்தில் பூவை மூர்த்தி அவர் இறந்துட்டார். அவருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு வந்த பிறகு அங்கிருந்து வெளியேறி தான் புதிய தமிழக கிருஷ்ணசாமிகிட்ட இணைகிறார். புரட்சி பாரதம் என்பது நீங்கள் தலித்துக்களுக்கான இயக்கம். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி தேவேந்திர குல வேளாளர்களுக்கான இயக்கம் அது. தமிழ்நாட்டினுடைய வடபகுதி தலித்து, அதாவது பறையர்கள். நீங்கள் கிருஷ்ண பறையனார், அவர் பேரே பின்னாடி போட்டுக்குவார், கிருஷ்ண பறையனாருங்குவார். அப்போ இவர்கள் பிஆர்பிஎல்னு சொல்லுவாங்க. பிஎல்னா பள்ளர்கள், பிஆர்னா பறையர்கள். அப்போது விடுதலை சிறுத்தை என்பது முழுக்க முழுக்க தலித்துக்களுக்கான கட்சியாக இருந்ததை திருமாவளவன் நீங்கள் அதை மாற்றுறாரு, மாற்ற முயற்சி பண்ணுறாரு, மாற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ அர்ஜுன் ரெட்டி கூட, மாட்டின் மருமகன் கூட கட்சியில் துணை பொதுச் செயலராக அறிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணசாமியிடம் இணைந்த பிறகு அங்கே உள்ள ஒரு கான்ட்ரவர்சி வருது. என்ன கான்ட்ரவர்சி? பாரியார் வெர்சஸ் அருமை கண்டுபிடிச்சிங்க. இது வந்த பிறகு நீண்ட நாள் நீடிக்க முடியல. எங்கே? புதிய தமிழகத்தில். புதிய தமிழகம் வீரியமாக உள்ள இடம் எங்கே? தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி. வடபகுதியில் இல்லை. வடபகுதியில் யார் இருக்கா? பறையர்கள், சிறுத்தைகள் தான் இருக்குது. அப்போது இவரால் நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வந்துடுறார். எங்கே இருக்கிறோமோ அங்கே வந்துடுறார். அப்போ திருமாவளவன் வந்த பிறகு நீங்கள் திருமாவளவனோடு சேர்ந்து தான் அவர் திட்டக்குடி எம்எல்ஏவும் மாறுறார். அப்போ மங்களூர் சொல்லுவாங்க, மங்களூர் இப்போ திட்டக்குடி, திட்டக்குடி எம்எல்ஏவும் மாறுறார். மாறிய பிறகு திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல இருக்கார். திருமாவளவனை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு வந்தவர் செல்வ பெருந்தகை தான். ஏன்னா இப்போ அசோகநகர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அவருடைய இடம், அவரால் வாங்கப்பட்ட இடம். இப்போ அது திருமாவளவனுக்கு போயிடுச்சு, பணம் கொடுத்து வாங்கிட்டோம். அதே போல் திருமலப்புள்ள ரோடு எங்கே? நீங்கள் காமராஜர் நினைவிடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விடுதலை சக்தி அலுவலகம் இருந்தது, அதுவும் யாருடைய இடம்? செல்வ பெருந்தகையுடைய இடம். செல்வ பெருந்தகை இடத்துக்கு முந்தி யாருடைய இடம்? ஆடிட்டர் பாண்டியன். அந்த மரணம் அடைஞ்சார்ல, அந்த ஆடிட்டர் பாண்டியன் யார் தான் சார்? அவர் ஒரு ஆடிட்டருங்க, எம்ஏஎம்க்கு ஆடிட்டர்.
எம்ஏஎம்முக்கு ஆடிட்டர். நம்ம அது உள்ளதை தோண்டி துருவி போனோம்னா செல்வத்தை இழிவுபடுத்துவதாக மாறும். இது அப்படியே கற்பனை போடுங்க. ஏன் நம்ம அது தோண்டி துருவலினா, ஒரு தலித்து காங்கிரஸ் கட்சி பண்ணையார் கட்சிக்கு தலைவராக வந்திருக்கார். பண்ணையார் கட்சிக்கு நீங்கள் இப்போ சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் அந்த கட்சிக்கு தலைவராக வருவார்னு எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்தா அது போல் எங்கே காரைக்குடி செட்டியார் கட்சியாக மாறியிருக்கும். பென்ஸ் கார், பிஎம்டபிள்யூ, ஆடி, 1000 கோடி வட்டி கொடுறவன், 500 கோடி கொடுத்து வட்டி கொடுறவன் கட்சி அது மாறி இருக்கும். இப்போ அது யார் கட்சியாக இப்போ போயிடுச்சு? காங்கிரஸ், பொதுமக்கள். அதனால் நம்ம எப்போவுமே தலித் பக்கம்தான் நிற்கிறோம். ஏன்னா 2000 ஆண்டுகளாக அழுத்தப்பட்டு இருந்த சமூகம் அது. அதனால் சில தவறுகள் இருக்கும், அந்த தவறுகளை நீங்கள் தவறுகளே உள்ள கட்சியெல்லாம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி தவறுகளாலே உருவாக்கப்பட்ட கட்சி. அது தலித்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறித்தவர்களையும் ஷெட்யூல் ட்ரைப்ஸையும் அடிமையாக வைத்திருப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பிஜேபி. நீங்கள் திரௌபதி முர்மு இந்தியாவுடைய உயர்ந்த இடத்துல அந்த அம்மா இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. எங்கே நாடாளுமன்ற புதிய கட்டடம் பூமி பூஜை பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ராமர் கோயிலுக்கு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஆதிவாசி, தாழ்த்தப்பட்டவர். அப்போது சாதி இன்னும் இருக்குது, சனாதனம் இன்னும் இருக்குது, அடிமைத்தனம் இன்னும் இருக்குது, அழுத்தப்பட்ட தனம் இன்னும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மீறி நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கக்கனை போல் ஒரு காமராஜை போல் 50 வருஷம் கழிச்சு வரலாறு திரும்புது. அதனால் செல்வ பெருந்தகையை நாம் கண்டிப்பாக ஆதரிக்கணும். அதனால் அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கசப்பான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம ஒரு ஆரம்பத்தில் கூடிட்டு காமிச்சாச்சு, அவ்வளோ அது அதுவும் முடிஞ்சு போய். அப்போ இவர் விடுதலை சிறுத்தையில் இருக்கார். விடுதலை சிறுத்தையில் இருக்கிற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர், திட்டக்குடி எம்எல்ஏ, மாநில இளஞ்சிறுத்தை பேரவையினுடைய பொதுச் செயலாளர். இப்படி இவ்வளோ விஷயத்தை வந்து சிறுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன இப்போ பார்க்கப்படுதுன்னா, நம்ம அரசியல் அலசியாகணும். திருமாவளவன் தலித்துக்களுடைய தன்னிகர்களாக தலைவன், 300,000 பேர் திரட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டார். இந்தியாவே அலறியது தமிழ்நாட்டில். நீங்கள் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள், வைகோ, கொங்கு பேரவை, முஸ்லீம் லீக், இப்படி பல கட்சி கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணியிலே நீங்கள் தமிழ்நாட்டுடைய வடபகுதியில் ஒரு 30-35 தொகுதிகளில் தலித்துகள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவன் தான் முதலமைச்சராக வர முடியும். ஒரு 30-40 சீட்டு. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலையே தலித்துகள் அதிகமாக ஓட்டு போட்டது திமுக கூட்டணி. அதாவது திருமாவளவனுடைய 60வது ஆண்டு மணி விழா நடக்குது. அப்போது 2 வருஷம் முந்தி முதலமைச்சர் கலந்துக்கிறார். கலந்து சொல்கிறாரு, திருமா, நான் முதலமைச்சராக இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம். ஏன் தலித்துகள் தான் காரணம்? ஏன்னா அதிமுக திமுக வாக்கு வங்கி எத்தனை சதவீதத்தில் ஒட்டிகிட்ருக்கு? 3% ஒட்டிகிட்ருக்கு. அப்போது அந்த 3% என்பது ஏறக்குறைய ஒரு 30-40 தொகுதிகளில் தலித்துக்கள் வாக்கு போடலைனா முதலமைச்சர் நாற்காலி என்பது திமுகவுக்கு பதிவு போயிருக்கு. அதைத்தான் எங்கே சொல்கிறாரு, பதிவே பண்ணுறாரு. திருமாவளவனுடைய 60வது ஆண்டு மணி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நன்றியோடு இருக்கிற என்ன இந்த நாற்காலியில் அமர வைத்த சிறுத்தைகள் சொல்கிறாரு. ஆனால் இப்போ சிறுத்தைகளின் அதிகாரம் போய்விடக்கூடாது என்பதற்காக முழு அதிகார மையம் திருமாவளவன் ஒரு பவர் சென்டராக உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக அதே மு க ஸ்டாலின் கார்கேட்டை சொல்லி செல்வ பெருந்தகையை தலித் தலைவராக ஆக்கியிருக்கிறான்னு விமர்சனம் வருது. அரசியல் என்பது சூழ்ச்சிகளுடைய மொத்த உருவம் தான் அரசியல். ஆனால் இப்படி சொல்கிறத வச்சு ஒரு செல்வ பெருந்தகை என்கிற ஒரு தலைவன் எமர்ஜி அவர்த்த கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கே சார். இல்லை, கொச்சைப்படுத்துகிறதாகவும் இருக்கு.
அதே நேரத்தில் தலித்துக்குள்ளே கான்ட்ரவர்சி வரக்கூடாது. தலித்துக்கள் கூட அந்த அதிகார மையம் நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடாது. ஏன்னா நான் திமுக எது செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு சூழ்ச்சி இருக்குது. நீங்கள் கருணாநிதி எது செஞ்சாலும் அதுக்குள்ளே ஒரு சதி இருக்குது. ஏன்னா நீங்கள் தலித்துக்களுக்கு எதுக்கு ரிசர்வ் தொகுதியை கொடுக்குறீங்க? பொது தொகுதியில் கூட ஒரு தொகுதி கொடுக்க வேண்டியதானே. நீங்கள் கருணாநிதிட்ட போய் தலித் தலைவர்கள் கேட்குறாங்க, என்னங்க எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு. யோ, நீங்களாம் பொது தொகுதி கேட்காதீங்கயா? ஏன், இந்த கட்சி தலித் கட்சியாகவே இருக்கணும், அனைத்து மக்களுக்கான கட்சியாக வந்துவிடக்கூடாது. யாருடைய திட்டம்? கருணாநிதியுடைய திட்டம். ஜெயலலிதாவுக்கு அந்த எண்ணம் இருக்காது. ஜெயலலிதா தான் இப்போ சிறுத்தைகளை முத முதல் அங்கீகரித்து கூட்டணி சேர்த்தது. ஜெயலலிதா தான் வைகோவை கூட்டணி சேர்த்தது. ஜெயலலிதா தான் ராமதாசை கூட்டணி சேர்த்தது. ஜெயலலிதா தான் ஒழிச்சது கருணாநிதி, வளர்த்துறது ஜெயலலிதா. மூணு லட்சம் பேர் தள்ளுறான் திருச்சியில், அதை பார்க்குறாரு. திமுக கூட்டத்தை விட எழுச்சிங்க இருக்கு. அவன் முறை கண்டிச்சோறு கட்டிட்டு கிளம்பி வர்றான். திமுகவில் சோறாக்கி போட வேண்டியதாக இருக்குது. 2 லட்சம் 3 லட்சம் பிரியாணி ஆக்கி போட்டு தண்ணிக்கான திருடிட்டு போகிறான், அரிசியை திருடிட்டு போகிறான், புளியை திருடிட்டு போகிறான், ஆயில் டென்னு எடுத்துகிட்டு கலவாண்டு போகிறான். ஆனால் அவன் முறை என்ன பண்ணுறான், அந்த தொண்டம் பூரான் கட்டிச்சோத்தை கட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு அரசியல் அதிகாரம் தேவை. இந்த அதிகார மையத்தை பிரிப்பதற்கான ஒரு சதி தான் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவராக வர்றதுக்கு ஒரு சதி. பல செய்திகள் வரும். நீங்கள் அரசியலுங்கிறது ஒரு நேர்கோடு அல்ல, எப்படி போகும், வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். அப்போது செல்வ பெருந்தகை தலைவராக மாற்றியது காரணம் திருமாவளவனை பலவீனப்படுத்த வேண்டும் என்று திமுக நினைக்கிறதுன்னு இப்போ ஒரு செய்தி வருது. இப்போ விசிகாவிலேருந்து இவர் யார் சார் வெளியே வர்றாரு? இரண்டாம் கட்ட தலைவராக இருக்காரு. விசிகாவில் இவர் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கார். திட்டக்குடி எம்எல்ஏ. இது என்ன நடக்குதுன்னா, பொதுச் செயலாளர் பதவியை கேட்குறாரு. இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாநில செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, பொதுச் செயலாளர் பதவி கொடுன்னு கேட்குறாரு. அதாவது இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் கட்ட தலைவராக செல்வம் உருவாகிறார். தலித் இளைஞர்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் 5 நட்சத்திர விடுதியில் சாப்பிட வைக்கக்கூடிய நபர். காரில் போயிட்டே இருப்பாராம், அப்படியே நேராக ஒரு 2 கார் 3 காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே தாஜ் ஹோட்டலுக்கு விட்டுருவாராம். நிறைய நண்பர் சொல்லியிருக்காங்க, அத்தனை பேரும் வெளியிலேருந்து தான் பார்ப்பான், இதுதான் தாஜ் ஹோட்டலா, இதுதான் சோழாவா, இதான் ஐடிசி கிராண்டா, வெளியிலேருந்து பார்க்குற அந்த இளைஞன் உள்ளே சாப்பிடியா போயா வைஷ்ணவ் ஹோட்டலில். என்ன மார்வாடியும் ஜெயினும் மேட்டுக்குடியும் தான் ரெட்டியும் தான் போகணுமா? ஏன் தலித்து போகக்கூடாதா? போ சாப்பிடு. இப்படி சாதாரண பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் இருக்கிற சாதாரண தலித் இளைஞர்கள் எங்கே கூடி உட்கார சாப்பிட விட்டு அழகு பார்த்தவர் யாருன்னு செல்வ பெருந்தகி சொல்லுவாங்க. இந்த அப்போது விடுதலை சிறுத்தையில் இரண்டாம் கட்ட தலைவராக உருவாகி வர்றார். இது இரண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு உருவாகுது. எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளருவதை நீங்கள் முதல் கட்ட தலைவர் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அம்பேத்கர் பற்றி இந்த இசை வாணியா அந்த அம்மா பாடும், என்ன பாடும்னா, அண்ணல் சிலை உலகம் பூரா இருக்குது, ஆனால் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லைங்க, யாரை வேணால் கேட்டு பார்த்துக்குங்க. கடைசி பெஞ்சில் அமைஞ்சவர், லாஸ்ட் பெஞ்சில் அமர்ந்தவர் லா மினிஸ்டர் ஆனார் யார், அம்பேத்கர். அப்போ அம்பேத்கர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அந்த அம்மா பாடும். அதே போல தான் திருமாவளவன் இந்த உயரத்துக்கு வருவதற்கு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, யாரை வேணால் கேட்டு பார்த்துக்க அந்த அம்மா பாட்டு பாடும். அதே போல தான் திருமாவளவன் அங்கனூர்லேருந்து மதுரைக்கு போய் மலைச்சாமின் ஒருத்தர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வச்சுருந்தார், தலித் பேந்தர். அப்போ இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி இந்த இடத்துக்கு வருவதற்காக அவருக்கு 60 வயசு முடிஞ்சு போச்சு. அப்போது இரண்டாம் கட்ட தலைவர் வளருவதை தன்னுடைய இடத்திற்கு வருவதை யார் விரும்ப மாட்டோம். கருணாநிதிக்கும் வைகோக்கு என்ன சண்டை? தன்னுடைய நாற்காலி தனக்கு பின்னாடி தன்னுடைய மகனுக்கு போகாது, யாருக்கு போயிடும்? வைகோ. அதுதான் பஞ்சாயத்து. அப்போ என்ன பண்ணார்,
விடுதலை புலிகளை சேர்ந்து என்ன கொல்ல பார்க்கறான்னு முடிஞ்சு போச்சா கதை. சரி, இப்போ திருமாவளவனோட எண்ண ஓட்டம் என்னவா சார் இருக்கும்? இல்ல, திருமாவளவனோட எண்ண ஓட்டம், நம்ம கூட இருந்த தம்பி ஒருத்தர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவே மாறி இருக்காருன்னா திருமாவ அவர்கள் அதை நெகட்டிவா பார்க்க மாட்டார்? இல்ல, கண்டிப்பா பார்க்க மாட்டேன். ஏன்னா சிறுத்தைகளுக்கு ஒரே திருமாவளவன் தான். மற்ற கட்சியில கூட ரீப்ளேஸ் இருக்கு. கலைஞர் இல்லைன்னா ஸ்டாலினை எடுத்துப்பாங்க. ஆமா, ஸ்டாலின் இல்லைன்னா உதயநிதி இருக்காரு. அங்கேயுமே இப்போ எடப்பாடி பழனிசாமியை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு. துரை வைகோவையும் ஏற்றுக்கொள்றாங்க. எல்லா கட்சியும் நம்ம பார்க்கும்போது அடுத்த கட்ட தலைவர்களை ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடியுது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அது மாதிரியான எண்ணம் மக்களுக்கு, அந்த தோழர்களுக்கு இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, திருமாவளவனை தவிர அவங்க வேறு யாரையும் அந்த இடத்துல வைத்து பார்க்க சிறுத்தைகள் 100% அதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் நீங்கள் செல்வ பெருந்தகை அங்கேருந்து வெளியேறுறது, இதுதான் பிரச்சனை. பொதுச் செயலாளர் பதவி கேட்குறாரு, கொடுக்கல, வெளியேறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே தடா பெரியசாமி, சிந்தனை செல்வன், திருவள்ளுவன், அவங்களாம் இவரை விட சீனியர். அவங்கள பல நக்சல் மும்முழுது வந்த ஆட்கள், அடி உத ஜெயில் தூக்கு தடா பெரியசாமிலாம் தூக்கு தண்டனையிலேருந்து வெளியே வந்தவர். எதுக்கு? நக்சல் பாரி போராட்டத்துக்காக, உழைக்கிற மக்களுக்கான போராட்டத்தில். அப்போ இத்தனை பேரையும் தாண்டி அவருக்கு பொதுச் செயலாளர் கொடுக்க முடியாது. அதனால் கருத்து வேறுபாடு வந்து அங்கேருந்து வெளியேறார். வெளியேறி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போகிறார். பகுஜன் சமாஜ், நீங்கள் அப்போ வந்து திருமாவளவன் விலகின பிறகு 2006 எம்எல்ஏவாக இருக்கார். எம்எல்ஏவாக இருந்து திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருக்கார். அவர் எப்பவுமே வந்து கலைஞர் கூடயும் ஸ்டாலின் கூடயும் ஒரு நெருக்கத்தை கடைபிடிப்பார். அதனால் இன்றைக்கி இந்த பதவிக்கு பின்னணியில் கூட நான் 100% சந்தேகப்படுறேன், திமுக இருக்குன்னு சந்தேகப்படுறேன். ஏன்னா தேர்தல் வருகிறது. இன்னும் எதிர்காலத்தில் தனக்கு ஃப்ளெக்சபிளான ஆளை, ஒரு தனக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒருவரை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக அறிவிக்கணும். எனக்கு கேட்டால் 1967 அண்ணா காங்கிரஸை ஒழிச்சிட்டார். ஒழித்த பிறகு இன்றைக்கி ஏறக்குறைய 67 33, இது ஒரு 24 33 43 57 ஆண்டு காலமாக காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் யாருன்னா கருணாநிதி தான், இப்போ ஸ்டாலின். ஏன் அண்ணாவால் ஒழிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, பெரியாரால் ஒழிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, இத்தனை ஆண்டு காலம் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸ் கட்சியை யார் காப்பாற்றி வச்சிருக்கா? கருணாநிதி. இண்டிகேட்ஸ் உடஞ்சி போச்சா? காங்கிரஸ் சுக்குநூறா போச்சு, அழிஞ்சு போச்சு, எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே என்ன காங்கிரஸ் கட்சி இருக்கு? ஒரே காரணம், திமுகவும் கருணாநிதி குடும்பம் தான். ஏன்? டெல்லி அதிகாரம் தனக்கு வேணும், இல்லை இடி வந்துடுவான். இப்போ இடியை விட்டு ஆட்டுறான் பாருங்க, அதே கதை தான். இப்போ பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட அர்ஜுன் ரெட்டியினுடைய வீடு அலுவலகத்தில் ஐடி ரெய்டு நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ரெட்டி பேர் வரக்கூடாது, அது ரொட்டியாக பின்னாடி வந்துட்டுருக்கு. அதனால தான் அவர் இந்த ரெட்டியை மறைச்சி ஆதவ் அர்ஜுனாக மாறியிருக்கார். ஆதவ் அர்ஜுனாவாக மாறியிருக்கார், இதுதான் காரணம். இப்போ அவர் வீடு என்ன நடந்துட்டுருக்கு? ஐடி ரெய்டு நடந்துட்டுருக்கு. எதுக்காக? திருமாவளவனுக்கு ஒரு பலமான அரசியல் பின்னணி வந்துடக்கூடாது. அப்போது செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து மீண்டும் எங்கே போகிறாரு? காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொள்கிறார். இப்போ அங்கே தான் சார் ஒரு கேள்வி. இத்தனை கட்சிகளாக இருந்தாலும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய கட்சியில் தான் இருந்திருக்காரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு பொது கட்சியாக அறியப்படுகிற ஒரு நேஷனல் பார்ட்டியில் அவர் சேருவதற்கான காரணமாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது அவருக்கு சாப்பாடு மாதிரி. அப்போ அவர் நேராக எங்கே போய் சரண்டர் ஆகிறாரு? சிதம்பரத்திட்ட போய் சரண்டர் ஆகிறார். சிதம்பரத்தினுடைய ஆதரவாளராக அறியப்படுகிறார். இப்போ சிதம்பரம் பையனுக்கு மாவட்டத்தை மாநில தலைவர் பதவி கேட்டுட்ருக்காங்க. அதை மீறி கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தி சிதம்பரத்துக்கு சிதம்பரம் பையன் கொடுக்கவே மாட்டார். எம்பி சீட்டே கிடைக்காதுன்ற சூழல். நாடாளுமன்றத்தில் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார், ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு போகிறார், எல்லாம் கை கொடுக்குறாங்க.
இவர் கையை கொடுக்குறா திரும்பிட்டு போயிடுறாரு. நம்ம அதை பார்த்தோம் அந்த வீடியோவை. காங்கிரஸ் கட்சியே போராடிட்டு இருக்கும்போது இவர் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துன்னு இருப்பார் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா பான் வித் கோல்டு ஸ்பூன், பிறக்கும்போதே தங்க ஸ்பூனில் பிறந்த நாட்டுக்கூட்ட செட்டியார், உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி தெருவுலெல்லாம் அவர் ரோட்டு கடையிட்டுலாம் சாப்பிட மாட்டார். இப்போது காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவாங்க சார். இப்போ எப்பவுமே காங்கிரஸ் கட்சியில் தலைவரை நியமனம் பண்ணாலோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ கோஷ்டி மோதல் இருந்துகிட்டே இருக்கும் சார். கிட்டத்தட்ட அடிதடியே அடிச்சுப்பாங்க. எப்பவுமே காங்கிரஸ் கட்சி மீட்டிங் போகும்போது ஒரு அடிஷனல் வேட்டி வச்சுக்கணும், ஏன்னா ஒரு வீட்டு போயிடுவான், பேக்குள்ளே ஒரு வேட்டி இருக்கும், சட்டை இருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் திமுகவில் ஒரு கட்சி கமாண்டிங்கில் இருக்கும், அதிமுகவில் ஒற்றை தலைமை இருக்கும், மதிமுகவில் வைகோ தான், பாமகவில் ராமதாஸ் தான், இப்படி இருக்கும். ஆனால் காங்கிரஸில் எல்லாம் தலைவன். ஒரு வருட காலமாக செல்வ பெருந்தகை மாநில தலைவருக்கு போட்டி போடுறாரு, முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கோபண்ணா தலைமையில் ஒரு குழு எதிர்த்து கொண்டே இருக்கு. ஏன் கோபண்ணா ஆளுமை செலுத்த முடியாது? அழகிரியை எதிர்த்து அரசியல் பேசுகிறத போல் கோபண்ணா பேச முடியாது. என்ன என்ன நடக்கும்? வேட்டி இல்லை, ஆலய உருவிட்டு போயிடுவானுங்க. ஆலய வீரியமிக்க இளைஞர்கள் பூரா செல்வத்துக்கு பின்னாடி இருக்கான். ஆ, அப்போ அடக்கி வாசிக்கணும். ஆ, கோஷ்டி அரசியல் பண்ண முடியாது, குழு அரசியல் பண்ண முடியாது. இதுதான் செல்வ பெருந்தகை மாநில தலைவர் போய்விடக்கூடாது என்பதை மேட்டுக்கூடிய அரசியல். கதர் வெட்டி கதை சட்டி மட்டும் வச்சுருப்பான், கீழே ஒரு தொண்டம் கூட இருக்க மாட்டான். கார் டிரைவரு தோட்டக்காரன்தான் இருப்பான். இந்த அரசியல் தான் கோபண்ணா விட்டு பண்ண முடியும். நீங்கள் அழகிரி என்ன பண்ணார் கடலூரில் ரயில் மறியல், ஏழு பேரை கூட்டிகிட்டு ரயில் மறியல் பண்ணார் பார்த்தீங்களா? அப்படி அல்ல, செல்வ பெருந்தகையினால் ஒரு 5000 தலித் இளைஞர்களை, நீங்கள் 30 வயசு இளைஞர்களை ரோட்டில் இறக்க முடியும். இதை பார்த்தா கோபண்ணா கோஷ்டி காபண்ணா கோஷ்டி ஆகுது. எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களை தாண்டி நீங்கள் காங்கிரஸ் கட்சியை விரும்புகிறவன் பூரா செல்வ பெருந்தகை பின்னாடி வருவா. என்னன்னா, செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு செலவு பண்ணுவார், நிறைய செலவு பண்ணுவார், பதவி கொடுப்பார், பழகுவதற்கு இனிமையான ஆளுன்னு நிறைய பழகிய நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ப சிதம்பரத்துக்கிட்ட யாரும் நெருக்கமாக போக முடியாது, அழகிரிட்ட யாரும் நெருக்கமாக போக முடியாது, கோபண்ணா கிட்டே போக முடியாது, கார்த்தி சிதம்பரம் கிட்டே போக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மிக எளிதாக யார் வேண்டுமானாலும் அணுகலாம், யார் வேண்டுமானாலும் உரிமையோடு நீங்கள் அவர் சோப்புலேருந்து காசு எடுத்து செலவு பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை அவனுடைய செயல்பாடுகள் வந்து எப்போதுமே விமர்சிக்கப்படும் சார். நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு தூங்கு மூஞ்சி கட்சின்னு தான் அதை வந்து சொல்லுவாங்களே. இப்போ இவரிடத்தில் கட்சி வந்த பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்கும், பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சார்? இல்லைங்க, அதாவது இதை மானிட்டர் பண்ணுகிற மானிட்டர் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. நீங்கள் காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போனதுக்கு காரணமே இதுதான். மாநில தலைவருக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படாது, டெல்லி கேட்கணுங்குவான் டெல்லி. அப்போது தமிழ்நாட்டுடைய கள நேரம்னா டெல்லியில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி தெரியும், ஹிந்திக்காரனுக்கு எப்படி தெரியும்? காமராஜர் இருக்கும்போது இல்லை காமராஜருக்கு கள நிலவரம் தெரியும், தெருவில் படுத்து தூங்கினவர். ஆனால் காங்கிரஸ்காரன் பூரா பைசா உள்ள படுத்தாலே தூக்கம் வர்றதில்லை. செவன் ஸ்டாருக்கு போனோம். நீங்கள் சத்தியமூர்த்தி வீட்டில் நேரு தங்கியிருக்கார். சென்னையில் ஒரு மாநாடு நடக்குது, காங்கிரஸ் கட்சி மாநாடு. மாநாட்டு வேலையை பகல் பூரா முடிச்சுட்டு காமராஜர் வந்து சத்தியமூர்த்தி வீட்டில் படுத்து கொட்டை விடுறார். சத்தியமூர்த்தி வீட்டில் உட்காந்து வாசலில் படுத்து கொட்டை விடுறாரு. காமராஜர் நல்ல உணவு சாப்பிடக்கூடியவர், உன்னால் உழைக்கக்கூடியவர். நேருவுக்கு தூக்கம் இல்லை, சத்தியமூர்த்தி வீட்டு மொட்டை மாடியில் உலாத்துறாரு. உலாத்துனா கொரட்டை நேரு வரைக்கும் கேட்குது. நேரு பார்க்குறாரு, யார் யார் உடால் இப்படி வந்து கொரட்டை விட்டுட்டு கிடக்கிறாரு, போய் தாமரத்துக்கு அந்த பக்கம் போய் தூக்கி போடியா. யாரை? காமராஜ் சொன்னது யார்? நேரு. ஆனால் நேருவனுடைய மறைவுக்கு பிறகு
அந்த நாற்காலி யாருக்கு கொடுத்துட்டு போனார்? காமராஜர். தெருவில் படுத்து குரண்டை விட்டு கிடந்தார்ல, தாம்பரத்துக்கு அண்ணாந்து போய் போட சொன்னார். அவர் எங்க தன்னுடைய நாற்காலி கொடுத்துட்டு போனார்? காமராஜர் தான் இந்திரா காந்தியை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக்கினார். அன்னைக்கு தான் காமராஜர் பண்ண மிகப்பெரிய தவறு. காமராஜர் அந்த செஞ்சோத்து கடனுக்காக இந்திரா காந்தியை என்னவாக்குறாரு? பிரதமர். அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக்கிறாரு, பிரதமராக்கிறார். அன்னையோட காங்கிரஸ் கட்சி முடிஞ்சு போய் முதல்ல இந்திரா காந்தி தூக்கி காமராஜர் வெளியே போடுது, ஏகே நிஜலிங்கப்பா தூக்கி வெளியே போடுது, சஞ்சீவ் ரெட்டி தூக்கி வெளியே போடுது, மூத்த தலைவர் போகிறா, அப்பாங்கால தலைவர் போகிறான், எங்கே தூக்கி போட்டுச்சு? அடுக்கலையில் தூக்கி போட்டுச்சு. இது ஒரு அப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எங்கேருந்து கமாண்டிங் எங்கேருந்து வரும்? டெல்லியிலிருந்து வரும். அதனால தான் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க அழிஞ்சு போச்சு. நீங்கள் ஆந்திராவில் எடுத்துட்டிங்கன்னா, ஒன்றுபட்ட ஆந்திராவில் நீங்கள் ராஜசேகர ரெட்டி தான் காங்கிரஸை உயிரோடு வைத்திருந்தவர். தமிழ்நாட்டோட பெரிய தொகுதி ஆந்திரா, அப்படியே 40 சீட் அப்படியே கொண்டு கொடுத்துருவார். எங்கே? டெல்லிக்கு எம்பி சீட். காங்கிரஸ் பிரதமர் ஆவதற்கு அதுதான் காரணம். சரத்பவார் அப்படியே 40 சீட்டை கொண்டு கொடுப்பார். இது யூபி 80 சீட் அப்படியே கிடைக்கும். இந்த அரசியலில் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலிருந்து மாநில தலைவர்களை அடிக்கடி மாற்றுறதுனால எந்த தலைவரும் அரசியல் பண்ண முடியாமல் காணாமல் போயிட்டான். இப்போ என்ன ஆச்சு? ஆந்திராவில் காங்கிரஸ் காணாமல் போய் ஒய்எஸ்ஆருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே முதலமைச்சராகிட்டார். இந்த பக்கம் சந்திரசேகர் ராவ் ஆனார், இப்போ ரேவந்த் ஆயிருக்கார். அப்போது மாநில தலைவர்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுப்பதில்லை. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அழிவுக்கு காரணம். செல்வ பெருந்தகைக்காவது கட்சியை வளர்க்கக்கூடிய நல்ல இளைஞன், அன்புமணி ஒரே வயசு, திருமாவளவன் ஒரே வயசு, சீமானுக்கு சககால எல்லாம் நடக்க முடியாது, கண்ணு தெரியாத, காது மிஷின் வச்சிருக்காலும் தான் காங்கிரஸ் தலைவராக வருவான். இப்போ இளைஞர்கள் விஜய் வந்துட்டார், அடுத்து இப்போ தான் இக்கு வைக்க போகிறாரு, வச்சிட்டாரு. அப்போது இதற்கு நடுவில் செல்வத்தினுடைய அரசியல் என்பது, இது தலித் இளைஞனுடைய அரசியல் என்பது உண்மையாகவே பாராட்டக்கூடியது. இந்த அரசியல் அடுத்த கட்ட நகர்வுக்கு காங்கிரஸ் எடுத்துகிட்டு போகாது கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் செல்வம் என்பவர் அதற்கான முயற்சியை செய்வார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், செல்வ பெருந்தங்கை என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை எப்படி தூக்கி நிறுத்த போகிறாருன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதை பற்றி கூட நம்ம பேசுவோம். பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.